குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி அடுப்பங்கரை சமையலில் வந்துட்டு நம்ம வந்து ப்ரான் ஃப்ரை பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக ஒரு டிஷ்ஷு. நான் இது என்னோடய மெத்தடு, ஜஸ்ட் இதில் இஞ்சி பூண்டெல்லாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு ஃப்ரை தான் பண்ணுறோம் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு. ஸோ இது வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இறால் வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள், இறால் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் இந்த கவிச்சி வாசனை போகும். ஸோ அதனால் இறால் ஒரு கப். அரைப்பதற்கு தேங்காய் வந்து ஒரு கப், அதாவது ஹாஃப் கப் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல், காஷ்மீரி மிளகாய் 3, சோம்பு ஒரு சின்ன டீஸ்பூன், மிளகு ஒரு சின்ன டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள், ஸோ இது வந்து குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், இது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 25 எடுத்திருக்கேன் நம்பர்ஸ், அதை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஸோ இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான டிஷ் கூட. நான் இப்போ அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கிட்டேன், தேங்காய் மிளகு சோம்பு அந்த காஷ்மீரி மிளகாய் போட்டு அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்த விழுதை நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது கொஞ்சமாக நீங்கள் வந்து ஏற்கனவே அதில் மிளகாய் மிளகு சேர்த்துருக்கோம். இப்போது வந்து இந்த குழம்பு மிளகாய் தூள் நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன், இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்படி இது உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் தேவையான அளவு உப்பு போடுறேன். ஏற்கனவே நான் வெங்காயம் வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டேன், ஸோ மேலே உப்பு போடுறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ப்ரானை சேர்க்குறேன். இது வந்து நிறைய தண்ணி விடும், ஸோ அதனால் கொஞ்சம் எவ்வளோக்கெல்லாம் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் அதை கிளறுறீங்களோ அதான் நல்லது. உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி தண்ணி ஊற்றாமல் இது பண்ணுங்கள். கொஞ்சம் செமியாக வேணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வதங்கட்டும். இப்போது ஃப்ரை ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் ட்ரையாக ஃப்ரையாக வேணும் அப்படின்னா கூட இன்னும் ட்ரையாக ஃப்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நான் எனக்கு போதும்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வாங்க, இது அவ்வளோதான். ஸோ சிம்பிளான, ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படாது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எழுதுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.